பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒரு குறைந்த காலகட்ட அளவில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்த காரணத்தினால சரியான முறையான வசதிகள் இல்லை, மைக் வசதிகள் இல்லை. ஏற்கனவே 27ஆம் தேதி நான் வந்து உங்ககிட்ட அறிவிச்சிருந்தோம், தொழிலாளர்களோட பெப்சி தொழிலாளர்களோட கோரிக்கைகள், 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதற்கான நேரத்தை வந்து நாளை காலை தான் எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்காங்க. அதற்காக முதலில் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சார் மிக குறைந்த காலகட்டத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்த காரணத்தினால முறையாக வெளிப்பட்ட முடியல. தாமதத்திற்காகவும் சில நடந்த குறைபாடுகளுக்காகவும் மன்னிக்கவும். ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் பெப்சியின் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்திக்கிறது அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். எங்களுக்கான மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுக்கான சந்திக்கிற நேரத்தை நாளை காலை ஒதுக்கி கொடுத்துருக்கிற காரணத்தினால நாளை காலை அந்த மாபெரும் பேரணியை நடத்துறது அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு செய்திருக்கோம். இந்த துறையை பொறுத்தவரை தொழிலாளர்கள் தெரியும், கிட்டத்தட்ட 70-90 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதுமே தொழிலாளர்களுக்கு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்களுக்கான ஒரு அடையாளம் இருக்கிறது, ஒரு குறி இருக்கிறது. இங்கே கூட கம்யூனிஸ்டத்தை பற்றி தெரிஞ்ச நிறைய நண்பர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஆனாலும் திரைப்படத்துறையை பொறுத்தவரையில் அதை ஒரு முறையான தொழிலாளர்களாக மட்டும் அங்கீகரிக்காமலே இருந்திருக்காங்க. எந்த அமைப்புகளும் எந்த சிவப்பு கொடியும் பெப்சிக்குள்ள வரவே இல்லை. ஏங்கிற காரணம் எனக்கு புரியவே இல்லை. காரணம், இது ஒரு அன்ஆர்கனைஸ்ட் அமைப்பு அப்படின்னு நினைச்சாங்களே ஃபீல் பண்ணிட்டாங்க போல. ஆனால் குறைந்தபட்சம் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு உணவு பரிமாறக்கூடிய தொழிலாளியாக இருந்தால் கூட எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. இந்த திரைத்துறை மக்களை மகிழ்விக்கக்கூடிய இந்த திரைத்துறையில் உயிரை படைய வச்சு மன மேல லைட் தூக்கிட்டு போறதா இருக்கட்டும், மன பஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிளக் பாயிண்ட் எல்லாம் வயர் சொல்றதாக இருக்கட்டும், சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், நடன அசைவுகளாக இருக்கட்டும், உடம்பு முழுவதும் மேக்கப் போட்டுக்கிறதா இருக்கட்டும், என்ன மாதிரி கஷ்டமான வேலைகளையும் செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு என்று ஒரு முறையான அடையாளம் இல்லாமல் நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லா கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தான் நாளைய தினம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சந்திக்க இருக்கோம். தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்கி தந்ததற்கு முதலில் எங்களின் சார்பாக இந்த அடையாளங்கள் எல்லாம் போவதற்காகவும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த நாடு வந்து ஆட்சி மாற்றங்கள் நிறைய வரும், ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இவர் அந்த கட்சி, இவர் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு முதிரையை கொடுத்து அதனால் தொழிலாளர்களும் திரைப்பட ஒட்டுமொத்த திரைப்படத்துறையுமே கொஞ்சம் பின்னடைமை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, இந்த தடவை பெப்சி தொழிலாளர்கள் வந்து அவர்கள் முதலில் உழைக்கும் கட்சி, அதனால் உழைக்கிற கட்சி தான் இங்கே முதலில் இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் மனசுள்ள தங்களுடைய சொந்த கருத்து இருக்கும், நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம், அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். தொழிலாளர்கள் அனைவரும் உரிமையாக இருக்கணும். பெப்சி தொழிலாளர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக முதன் முறையாக நாங்கள் எங்களுக்கான ஒற்றுமைக்கான அடையாளமாக புதிதாக கொடி ஒன்றை அறிமுகம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த கொடியை அறிமுக விழாவும் நாளை காலை ராஜரத்னம் எழுந்தூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து மாபெரும் பேரணியாக சென்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களை சந்தித்து திரைத்துறை குறித்த அனைத்து விஷயங்களையும் இது தொழிலாளர்கள் பிரச்சனை மொத்த இல்லச்சூட பிரச்சனை, ப்ரொடியூசர் சார்பாகவும் சரி, டைரக்டர் சார்பாகவும் சரி, எக்ஸிபியூட்டர் எங்களுடைய கருத்துக்களை நாளைக்கு தெரிவிக்க இருக்கிறோம். முதலில் அந்த கொடியை நாங்கள் அறிமுகம் செய்யப்படுவோம். பெப்சிகளுடைய இதில் முக்கியமான கருத்தை கொண்டு நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ பெப்சி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்கிற இந்த கொடி, இந்த கொடி இப்படியே தான் இருக்கும். இந்த தொழிலாளர்கள் இதே ஒற்றுமையோடு தான் இருப்பாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இன்னும் சில காலத்தில் மாறும், அதையும் நான் இங்கே முக்கியமாக பதிவு பண்ண காத்திருக்கேன். பெப்சி என்பது ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அது இன்னும் கூடிய விரைவில் பெப்டா என்று மாறும், அது நிச்சயமாக நடந்தே தீரும். பெப்டா என்பது ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சங்கமாக விரைவில் மாறும். இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த மாநில முதல்ல சென்னை தான் முதல் முறையாக வந்து தாய் கழக தாய் வீடு மாதிரி இருந்து ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும்,
கட்டடமாக இருக்கட்டும் எல்லாமே இங்கிருந்து தான் போயிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த தொழில் வீரியம் அடைந்து வளர்ச்சியை அடைந்து அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த தொழிலாளர்கள் தனக்கான ஒரு சம்மேளனத்தை உருவாக்கி கொண்டு மிக பிரமாதமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இங்கிருந்து இன்றைக்கு ஒரு சண்டு கலைஞரோ ஒரு நடன கலைஞரோ மற்ற மாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரிமையை எடுத்துக்கிறாங்க. அப்போ எப்பொழுது நீங்கள் எங்களை விட்டு தனியாக பிரிந்து போயிட்டீங்களோ அப்போ நாங்கள் தமிழ்நாடு தரப்பட தொழிலாளர்களாக தான் இருப்போம். ஆனால் சங்கங்கள் யாரும் பிரிஞ்சு போக மாட்டோம். இதே சங்கங்கள் இதே தான், எங்களுக்கான பெயர் மாற்றம் மட்டும் கூடிய விரைவில் ஏற்படுன்ற தகவலையும் இங்கே நான் வெற்றி தலைவராக இருந்து நான் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இயக்குநர் சங்க தலைவர் இயக்குநர்களில் வந்து அதிகம் கம்யூனிஸ்ட் பேசுகிறது ரெண்டு பேர் தான் நான் பார்த்துருக்கேன். தொழிலாளர்களுடைய முதல்ல ஞாபகத்துக்கு வருது சனா அப்புறம் விசேகர் சார், அவர்கள் இது குறித்து ஏதாவது கருத்து சொன்னால் நல்லாயிருக்கும். சரி, விக்ரமன் சார் சொல்லும்போது சரி, விசேகர் சார் சொல்லும்போது எல்லாரும் கூட இருக்கோம் கூட இருக்கோம்ன்றாங்க. நாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றாதான் இல்லை, ஒன்றா தான் இருக்கோம். அதற்கு காரணம் கடந்த காலங்களில் நடந்த சில நிகழ்வுகள் தான் அதை தங்களை அறியாமல் அந்த வார்த்தையை வர வைக்குது. இனி எல்லோருமே ஒன்று தான். திரைத்துறை எனக்கு அடையாளம், லிங்கு சார் சொன்னார் அமீர் 10 பருத்தி வீரர் எடுத்திருப்பாரு, ஏன் அதை விட்டு இன்றைக்கி வந்தாங்க. நான் மதுரையில் ஒரு மூலையில் சுற்றி எடுத்துருச்சேன். எனக்கு இன்றைக்கி இந்த அடையாளம் கொடுத்தது சினிமா. சினிமா டைரக்டராக தான் அமீரை எல்லோரும் இந்த நாட்டுக்கு தெரியும். அப்போ எனக்கு அடையாளம் கொடுத்த சினிமாவுக்கு நான் திருப்பி ஏதாவது செய்ய, நான் எல்லாமே வயசான காலத்தில் சம்பாரித்து முடிச்சுட்டு நீலாங்கரையில் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாங்க, நான் கிடையாது. நான் இருக்கும் பொழுதே என் உடலில் தெம்பு இருக்கும் போதே வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக என்னால் முடிஞ்சது எல்லோருக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்தணும்னு அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கோம். நாளை காலை பிரம்மாண்டமாக எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த பேரணியை துவக்கி வைக்க இருப்பவர்கள் மரியாதைக்குரிய MS விஸ்வநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய இளையராஜா சார் அவர்களும். இந்த பேரணியின் முடிவில் இறுதியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்தித்து, ஏன்னா ஏன் நான் அதை திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கு தமிழ் சினிமா உலகளவில் வளர்ந்திருக்கிறது. ஆனால் தமிழ் சினிமாவுடைய வேலை பார்க்குற தொழிலாளர்கள் திரைத்துறை மற்றும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சிக்கியிருக்கு. இது குறித்து அனைத்து விஷயங்களையும் கோரிக்கைகள் நான் ஏற்கனவே 10 கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம். இது குறித்து நேரடியாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களை நாங்கள் நாளைக்கு சொல்லிட்டு கோரிக்கையை ஏற்றுட்டாங்கன்னா அதற்கு பிறகு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மீண்டும் நாளை காலை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க காத்திருந்தவர்கள் இந்த எங்களுடைய அழைப்பை குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் எங்களுடைய நிறைந்த நன்றிகள். எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்கன்னா 23,000 தொழிலாளர் இருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோடு வந்தாங்கன்னா 1,00,000 பேராக இருக்கும். அதனால் எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் இந்த சம்மேளனத்தை வந்து அந்த உயிராக நினைக்கிறாங்களோ அந்த அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க. நாங்கள் இந்த முறையை யாரிடமும் ஆதரவு கேட்கல, அதுதான் உண்மை. காரணம் எப்போ பார்த்தாலும் ஒரு பேரணின்னு சொன்னால், ஒரு மாநாடு ஒரு மீட்டிங்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே நடிகர்களை தான் எதிர்பார்க்குறீங்க. எந்த கருத்தாக இருந்தாலும் நடிகர்கள் முன்னின்று அவர்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க. எங்களுடைய பிரச்சனையை போய் சேர மாட்டேங்குது. வெறுமன நடிகர்களை முன்னிலைப்படுத்தினா நடிகர்களை பார்த்துட்டு அவங்க பேசுகிற விஷயம் தான் போதே தவிர எங்கள் பிரச்சனை என்னன்னே தெரியல. இது பெரிய போராட்டமாக இருக்கிறது. ஒரு தொழிலாளி இன்றைக்கி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் செத்து போயிட்டான்னு சொன்னால் அது அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த குடும்பம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் மட்டும்தான் தொழிலாளியாக வேறு யாருமே தொழிலாளியாக இருக்கு, எங்கள் தொழிலில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டான்னா அவனுக்கு பேர் டைரக்டர், சாகர வரைக்கும் அவன் பேர் டைரக்டர், அதுக்கப்புறம் படமே பண்ணலன்னா அவர் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஒரு உத்தரவாதம் இல்லாத தொழிலாக இது இருக்கின்ற காரணத்தினால தான் எங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து தான் இந்த கோரிக்கை இருக்கும். அதனால் இது முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் அவர்கள் ஒற்றுமையோடு நடத்துகிற பேரணி தான். இதில் வேறு யார் கலந்துக்கிறாங்களான்னு அவங்கவுங்க மனசில் விருப்பப்பட்ட அனைவரும் கலந்துக்கிறார். யாரையும் நாங்கள் வந்து ஆனால் இதில் கலந்துருங்கன்னு சொல்லி அழைக்கணும். என்ன காரணத்தினால் அது நிச்சயமாக அவர் மனம் வந்து சொன்ன வார்த்தையாக இருக்காது, சூழ்நிலை காரணமாக சொல்லியிருப்பாங்க. எங்களுடைய பிரச்சனை அதோட பிரச்சனை, தொழிலாளர்களுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கி கோடம்பாக்கம், சாலிகிராமம், வடக்கல் எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. வாடகைக்கு கூட வீடு கிடையாது. எல்லாமே இப்போ லேபர் பூரா போரூரில் இருந்தும் அதை தாண்டி பூந்தமல்லியிலேருந்தும் காலையில் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் இந்த ஒரு நாளை எடுத்துக்கிட்டோமே தவிர எங்களால் நிச்சயமாக எந்த தயாரிப்பாளரும் நஷ்டமடையக்கூடாது அப்படின்றத
வதந்தி சார், இது துப்பாக்கி முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது இப்போ கேட்குறீங்க சார். நீங்கள் இதெல்லாம் வதந்தி சார். இது ஆக்சுவலாக நீங்கள் இது வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு பொய் சொல்கிறீங்க, அந்த பொய்யை வந்து உண்மை நிரூபிக்கிறதுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் பயன்படுத்துகிறேன். ஆ, அதை நான் அதான் சொல்கிறேன், அது எல்லாமே வதந்தி. அவர் சொன்ன செய்தி கூட கிடையாது, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நானும் அந்த அறிக்கை படித்தேன், நான் அதில் இல்லை. உங்கள் பத்திரிகையாளர்கிட்ட தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறது, இது ஒரு அமீருடைய தனிப்பட்ட, விக்ரம் சார் லிங்கசாமியுடைய தனிப்பட்ட இல்லை, 23,000 தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை. 23,000 தொழிலாளருடைய வாழ்வாதார பிரச்சனை, ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் 2 லட்சம் பேருடைய வாழ்வாதார பிரச்சனை. அதை நாங்கள் கோரிக்கையாக எடுத்துக்கிட்டு போகிறோம். தயவு செஞ்சு இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எனக்காக யாருக்கிட்டையும் எப்பவும் கெஞ்சினதில்லை, ஆனால் தொழிலாளர்களுக்காக கெஞ்சினதில் நான் வெக்கப்படுறதும் இல்லை. பத்திரிகையாளர்கள்